சும்மா நிற்காதே. உங்கள் பிதாக்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். யோசுவா 18:3. வில்லியம் பார்க்லே என்னும் வேத அறிஞரின் கூற்றுப்படி மனித வார்த்தைகளிலேயே மிகவும் அபாயகரமானது நாளை என்பதாகும். நாளை என்பது அவர்களை சந்திக்குமா என்று யாருக்கும் தெரியாது. 3 குட்டி பிசாசுகள் உலகத்தில் வேலை செய்ய அனுப்பப்பட்டனவாம். அவர்கள் என்னவெல்லாம் செய்ய போகின்றன என்பதை சாத்தானிடம் விளக்கி கொண்டிருந்தன. கடவுளே இல்லை என்று எல்லாரிடமும் சொல்லுவேன் என்றது ஒரு குட்டி பிசாசு. இந்த ஐடியா வேலை செய்யாது. ஏன்னா கடவுள் இருக்கிறாருங்கிற சிந்தனை எல்லா மக்களோட உள்ளத்திலும் எப்பவும் இருந்துட்டே இருக்கு என்று சாத்தான் சொன்னான். 2 குட்டி பிசாசு, நரகமே இல்லைன்னு மக்களுக்கு சொல்லுவேன் என்றது. இந்த வாழ்க்கையிலேயே நரகத்தோட வேதனைகளையும் பாடுகளையும் மனுஷங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, அதனால இந்த பிரச்சாரம் உதவாது என்றான் சாத்தான். நான் மனிதர்களிடம் அவசரமே இல்லை என்று சொல்வேன் என்றது 3 குட்டி பிசாசு. நீ போய் இதை சொல், இதன் மூலம் லட்சக்கணக்கானவர்களை நீ அழித்து விடலாம் என்றான் மனுஷ கொலைபாதகன். கடவுள் தங்களுக்கென்று கொடுத்த நாட்டை தங்களுடையதாக்க இஸ்ரவேல் மக்கள் அசதியாக இருந்தனர். யோசுவா அவர்களை கடிந்து கொண்டார். அதன் பின்னரே அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தார்கள். இந்த உலகத்தில் மக்களின் பொறுப்பு என்ன என்று சொல்லி அவர்களை தூண்டிவிட யோசுவா போன்ற தலைவர்கள் தேவை. நீங்கள் தூண்டுபவராக இருக்கின்றீர்களா அல்லது தூண்டப்பட்டு கொண்டே இருப்பவர்களாக இருக்கின்றீர்களா? சிந்தனை: அசதியாக இருப்பவனுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் அறிவோடு இருப்பவனுக்கு போய்விடலாம். ஜபம்: கர்த்தாவே, நீர் எனக்காக வைத்திருக்கும் வாய்ப்புகளை என் அசதியால் இழந்து விடாமல் இருக்க எனக்கு ஞானத்தையும் சுறுசுறுப்பையும் தாரும். ஆமே. இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.